ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிஎஸ் தமிழ். சின்னத்திரை செய்திகள் உடனுக்குடன். நாம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வேலூரில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெறதா இருந்த சன் நட்சத்திர கொண்டாட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கான வீடியோக்கு போகலாம். ரொம்பவே பிரம்மாண்டமான ஏற்பாடுகளோடு இந்த சன் நட்சத்திர கொண்டாட்டம் வேலூர் நடைபெறுவதற்காக தயாராகிட்டே வந்தது. அன்றைக்கி சரியாக 2:30 மணிக்கு நான் டான் பாஸ்கோ ஸ்கூலில் ரீச் ஆனேன். நான் வரதுக்கு முன்னாடியே பல மக்கள் சன் நட்சத்திர கொண்டாட்டத்தை காண வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க கேட்டுக்கு வெளியே. டான் பாஸ்கோ ஸ்கூலில் 2 கிரவுண்ட் இருக்குது. ஒரு கிரவுண்ட் ஈஸ்ட் சைடும் இன்னொரு கிரவுண்ட் வெஸ்ட் சைடும் இருக்கும். வெஸ்ட் சைடு உள்ள கிரவுண்டில் வந்து பார்க்கிங்காக இடம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஈஸ்ட் சைடில் உள்ள கிரவுண்டில் தான் வந்து சன் நட்சத்திர கொண்டாட்டம் ஈவெண்ட்டை நடத்துறதுக்காக பிரம்மாண்டமான ஸ்டேஜெல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. சரியாக 3:00 மணிக்கு அந்த கிரவுண்டோட கேட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணுமே சொல்லவா வேணாம், நம்ம மக்களை பற்றி தான் தெரியுமே. கூட்டம் செம்ம கூட்டமாக உள்ளே போனாங்க ஃபுல் ரஷ்ல. அந்த கூட்டத்தோட கூட்டமாக நாங்களும் போனோம். அந்த கேட்டோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சன் நட்சத்திர கொண்டாட்டத்தோட லக்கி ட்ராக்கான கூப்பன் வழங்கப்பட்டுட்டு இருந்தது. அந்த கூப்பனை எல்லோரும் வாங்கிட்டாங்க, நாங்களும் வாங்கிட்டோம். அப்படியே அந்த கூப்பனை வாங்கிட்டு உள்ளே போயிட்டே இருக்க சொல்ல நிறைய ஸ்டால்லாம் அங்கே இருந்துச்சு. அப்படி என்ன மாதிரி ஸ்டால்லாம் அங்கே இருந்துச்சு அப்படின்னா, பாப்கார்ன், ஐஸ்கிரீம், பஞ்சுமிட்டாய் போன்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும், தென் அப்புறமா பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கு வந்து டேட்டு ஓட்டிகிட்டு இருந்தாங்க, அப்புறம் கேர்ள்ஸ்க்கு வந்து மெகந்தி வச்சுட்டு இருந்தாங்க, எல்லாமே ஃப்ரீ தான். தென் அங்கே ஃபுட் ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க, பட் ஃபுட்டெல்லாம் வந்து காசு கொடுத்து தான் வாங்கணும். தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சண்டேரட்கான ஸ்டால் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சண்டேரட்கான பல ஆஃபர்ஸ் கொடுத்து அந்த சண்டேரட்டை விற்கிறதுக்கான முயற்சியில் இருந்தாங்க. அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் மக்களிடையே சேர்க்கறதுக்காக அவங்க ஒரு நோட்டீஸையும் மக்களிடையே கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தினகரன் நியூஸ் பேப்பரோட ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனுக்காகவும் அவங்க ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸும் வச்சுருந்தாங்க. 3:30 மணிக்கு எல்லாமே சரியான கூட்டங்க வேலூரில் டான் பாஸ்கோ ஸ்கூலில் சன் நட்சத்திரங்களை பார்க்கறதுக்காகவே. அந்த பெரிய கூட்டத்துக்கு நடுவில் எப்படியோ போய் எங்களோட சீட்டில் உட்காந்துட்டோம். எங்கிட்ட கொடுக்க போகிறத அந்த லக்கி ட்ராக்கான கூப்பனை ஃபில் பண்ணி அந்த லக்கி ட்ரா பாக்ஸில் போட்டுட்டோம். சரியாக 4 மணிக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், பட் ஸ்டேஜ் ஒர்க்ஸே இன்னும் முடியாமல் இருந்தது. ஸோ ஸ்டேஜ் ஒர்க் முடிஞ்சிட்டு போயிருக்கு தான் ஷோ ஸ்டார்ட் ஆகும்னு ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 4:30 5 மணி 5:30 மக்கள் வந்துட்டே இருந்தாங்க. அவ்வளோ கூட்டத்தை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி செம கூட்டமாக இருந்தது. ஷோ நடத்த வந்த சன் நட்சத்திர கொண்டாட்டத்தோட டீமே இந்த அளவுக்கு கூட்டம் வருமா அப்படின்றத எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க தான் சொல்லணும். அவ்வளோ கூட்டம் இருந்தது. கிட்டத்தட்ட 15,000 பேர் கிட்ட வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேர ஆக ஆக எக்ஸைட்மெண்ட்டோட லெவல் எங்கேயோ போயிட்டு இருந்து தான் சொல்லணும். இந்த டைமில் நான் ஒன்று சொல்லியே ஆகணும், இந்த ஷோ நல்லா வரணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்து டெக்னீஷியன், அதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியக்கும் ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நம்ம சும்மா டிவி முன்னாடி உட்காந்து இந்த ஷோ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம், ஏதாச்சும் ஷோ நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா. பட் அந்த ஷோ பின்னாடி எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த சன் நட்சத்திர கொண்டாட்டம் வேலூரோட அந்த செட்டில் ஒர்க் பண்ண எல்லாரையும் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையாகவே ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த செட்டை உருவாக்குறது, சரி லைட்டிங் சரி எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு இருந்தாங்க, கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருந்தாங்க. ரியலி 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 அவங்களுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஹேட்ஸ் ஆஃப். மதியானம் 2:30 நான் வந்தப்போ அங்கே செம்மையான வெயில் காஞ்சிட்டு இருந்து, ஆனால் 6 மணிக்கிட்ட ஆச்சு. ஆங்கர்ஸ் ராகேஷ் அண்ணா மற்றும் பூஜிதா வந்திருந்தாங்க, வந்து ஷோக்கு வெல்கம் கொடுத்துருந்தாங்க, மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால் அவங்கள டிவியில் மட்டும் பார்த்துட்டு நேரில் பார்க்கறதுக்கு செம்மையாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அவங்களோட இன்ட்ராக்ஷனை முடிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் போயிட்ட பிறகு வேலூர் சூரியன் எஃப்எம் 93.9 ஆங்கர்ஸ் அதாவது சாரி ஆர்ஜிஎஸ் வந்து மக்களோட பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பேசிட்டு இருக்க நேரத்திலேயே மலை தூரல் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக தூரிட்டு இருந்தனால அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் போயிட்டே இருந்தது அப்படியே தூரலோட. கொஞ்ச நேரத்தில் மழை ரொம்பவே அதிகமாகிடுச்சுன்னு தான் சொல்லணும், மழை வெளுத்து வாங்கிடுச்சு. உடனே மக்களோட பாதுகாப்பு கருதி ஸ்டேஜில் இந்த லைட்டிங் கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க, ஃபுல் கரண்ட்டையும் கட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஸ்டேஜ் ஒர்க்கர்ஸ். ஆனாலும் டிஜே வந்து பாட்டு போட்டுட்டு இருந்தார் மக்களை குஷிப்படுத்துறதுக்காக. நம்ம வேலூர் மக்களையும் ரொம்பவே பாராட்டி ஆகணும்னு தான் சொல்லணும். பிகாஸ் எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு அங்கேயே சேரை தலைமையில் வச்சுட்டு இருந்தாலும் நாங்கள் நிற்போம் அப்படின்னு நின்றுட்டு இருந்தாங்க. 7:15 அந்த மாதிரி டைமில் வந்து மழை நின்றுடுச்சு. எல்லோரும் ஷோ ஸ்டார்ட் ஆகிடும் சொல்லிட்டு அப்படி எல்லோரும் வந்து ஸ்டேஜ் முன்னாடி வந்து நின்றுட்டாங்க. ஷோவும் ஸ்டார்ட் ஆகிற நிலைமைக்கு வந்தது. எல்லோரும் வந்து செக் பண்ணி மைக் செக்கிங் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. பட் மறுபடியும் மழை விட்டு வைக்கல, மறுபடியும் மழை செம மழை வந்துடுச்சு. அது ஃபஸ்ட் டைம் பெஞ்ச மலையை விட ரொம்பவே பலத்த மலையாக தான் இருந்தது. பட் அப்போ கூட வேலூர் மக்கள் அங்கேருந்து களையவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் மழை மட்டும் நிற்கிற பாடாக இல்லை, அது கண்டினியூஸாக தொடர்ந்துட்டே இருந்துச்சு. அதனால் வேறு வழியே இல்லாமல் சன் நட்சத்திர கொண்டாட்டம் டீம் வந்து என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஈவெண்ட்டை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. பட் இவ்வளவு மழை பெஞ்சியும் இந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட நகராத வேலூர் மக்களோட பாசத்தை பார்த்து அவங்க ஈவெண்ட் நடக்கலாம் அந்த மக்களுடைய ஆசைக்காக சன் நட்சத்திரங்களை ஸ்டேஜ் ஏறி பேச வச்சாங்க. மலையெல்லாம் நின்ற பிறகு 8:35 அந்த மாதிரி டைமில் இந்த ஈவெண்ட் நடக்காததுக்காக சன் நட்சத்திர கொண்டாட்டோட டீமில் இருக்கவங்களும் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒரு காரணத்தினால்தான் வேலூர் மக்களோட பாசத்துக்காக
மீண்டும் வேறு ஒரு நாளில் இந்த ஷோவை நடத்தலாம் அப்படின்றத பற்றியும் சன் டிவி ஆஃபீஸில் பேசப்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ வேலூர் மக்களே பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சன்னச்சித கொண்டாட்டம் வேலூருக்கு வரும் என்ற நம்பிக்கையோடு. நான் இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக இந்த வீடியோவில் ராம்ராஜ் வழங்கும் சன்னச்சித்திர கொண்டாட்டம் வேலூர், உடன் வழங்குபோர் சக்தி மசாலா மற்றும் காஞ்சிபுரம் எஸ்எம்சின் இணைய தருணங்களை அட்டாச் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்க. ஸோ எல்லாரும் வரீங்க. வணக்கம். ஒரு விஷயம் சொல்லே ஆகணும், பொறுமையா காத்துட்டீங்க, thank you so much. And என்ன சொல்றது, உங்க அன்புக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள், thank you. And மறக்காம அப்பப்போ தூங்கிட்டு பார்த்துட்டு தூங்கிடுங்க.
நம்ம டிஜி சமன் சின்னத்திரையோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற அனைத்து சோஷியல் மீடியா பேஜ்களையும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.